சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை இணைத்து பாருங்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த சமூகத்தில் மதிக்கத்தக்க மிகச்சிறந்த மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தின் போது தன்னுடைய அவர்களுடைய மனைவியை அழைத்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். அப்போது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூபக்கரின் தந்தை மென்மையானவர், அவர் ஓதினால், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தால் அவருடைய அழுகை மிகைத்துவிடும் யா ரசூலல்லாஹ். அதனால் அபூபக்கர் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கட்டளையிடுகிறேன், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தபிஈங்கள் சொல்கிறார்கள், உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் தொழுவோம். தொழுகையில் குர்ஆனை அவர் ஓதுவார். ஓதும் போது அவருடைய கவலை அதிகரித்து அழ ஆரம்பிப்பார். அந்த அழுகையின் தேம்பல் எங்களுடைய கடைசி சப்தம் வரை, சஃப்புகளில் கடைசி வரிசை வரை அவர் தேம்பக்கூடிய சப்தம் கேட்கும் என்று தபிஈ அவர்கள் சொல்கிறார்கள். உமர் இப்னு அல்-கத்தாப் யார்? சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்டவர். எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருவார் என்றால் அது உமராகத்தான் இருப்பார். லா நபிய பஅதி என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட தோழர். இந்த உம்மத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய சொற்களுக்கு ஏற்ப இறங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட மனிதர். அந்த உமர் குர்ஆனுடைய வசனங்கள் கேட்டால் நடுங்குவார். அந்த அபூபக்கர் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அழுவார். அந்த அழுகையை பார்ப்பதற்கே மக்காவாசிகள் ஒன்று சேர்வார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழக்கூடிய அந்த காட்சியை, உமர் அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நின்று விடுவார். அப்படியே வக்காஃபுன், அப்படியே நின்று விடுவார். குர்ஆன் எதை சொல்கிறதோ அதை செவிமடுப்பதற்காக உமர் அவர்களுக்கு முன்னால் சூரத்து தூருடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது. இன்ன அஸாப ரப்பிக லவாக்கி, அல்லாஹ்வுடைய வேதனை நிறைவேறியே தீரும் என்ற வசனம் வந்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள், அழ ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தை கேட்டு அழ ஆரம்பித்த உமர் அந்த அழுகையின் காரணமாகவே நோய்வாய்ப்படும் அளவிற்கு அழுகை அவர்களை மிகைத்து விட்டது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை ஓதி அழுதவர்கள் எம்மில் எத்துணை பேர்! அல்லாஹ்வுடைய வசனங்களால் ஈமான் அதிகரித்த கூட்டம் எம்மில் எத்துணை பேர்! குர்ஆனால் எம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் நிறைந்திருக்கிறதா? குர்ஆனால் எம்முடைய கண்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் கண்ணீர் வடித்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஷூரா 52வது வசனம், அல்லாஹ்வின் கட்டளையில் இருந்து அல்லாஹ் இறக்கி இருக்கின்ற ரூஹ் இது. குர்ஆனை அல்லாஹ் ரூஹ் என்று அழைக்கிறான். ரூஹ் குர்ஆன், எதற்கு ரூஹ்? உள்ளத்திற்கு ரூஹ். உள்ளம் உயிர் பெற வேண்டும் என்றால் குர்ஆன் வேண்டும். எந்த உள்ளத்திலே குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் செத்து விட்டது, அந்த உள்ளம் மடிந்து விட்டது. அதற்கு அந்த உடலுக்கு உயிர் இருந்தாலும் அந்த உள்ளத்திற்கு உயிர் இல்லை, குர்ஆன் இல்லை என்றால். அல்லாஹ் உங்களை வழிகேட்டில் பார்த்தான். நபியை இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தி இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எத்துணை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது இந்த குர்ஆன். எம்மில் எத்துணை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நாம் எல்லாம் அறிந்த ஒரு நபி தோழர். எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள் என்று எமக்கு தெரியும். சூரத்து தாஹாவுடைய வசனங்களை அவர்களுடைய சகோதரியுடைய வீட்டில் செவிமடுத்த உமர் ஒரு வசனத்தை, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி, இந்த வசனம் வரும்போது ஷஹாதத்தை மொழிந்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் உமர் அவர்கள் குர்ஆனை கேட்ட நிலைமை இது மட்டுமல்ல. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு ஏற்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த போது அவர்களை பற்றி அவர்களே சொல்கிறார்கள், நான் மது குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன், ஒவ்வொரு இரவும் மது குடிப்பேன்.
போதையில் இருப்பேன். யாராவது எனக்கு துணையாக இல்லை என்றால் அந்த இரவு மட்டும் வேறு ஏதாவது காரியங்களில் ஈடுபடுவேன். அப்படி ஒரு நாள் யாரும் எனக்கு மது குடிப்பதற்கு துணை இல்லாத போது கஅபாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு சென்றேன். அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அவர் என்ன ஓதுகிறார் என்று கேட்பதற்காக கஅபாவின் திரைக்கு பின்னால் சென்று ஒளிந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திற்கு நேர இருக்கும்படி என்னுடைய முகத்தை ஆக்கிக் கொண்டேன். சூரத்துல் ஹாக்காவுடைய வசனங்களை அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதை கேட்க கேட்க என்னுடைய உள்ளம் மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் உணர்ந்து சொன்னேன், இவர் கவிஞராக இருப்பார் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவ பிகவுலி ஷாயிர். இவர் ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க வசனங்களை ஓதக்கூடிய கண்ணியமிக்க ரசூல் அவர்கள், இவர் கவிஞர் அல்ல, குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். நான் கூறினேன், இவர் கவிஞர் அல்ல, இவர் சூனியக்காரர் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், இவர் சூனியக்காரர் அல்ல, சூனியக்காரரின் வார்த்தை அல்ல இது, குறைவானவர்கள் தான் சிந்திக்கிறீர்கள். இது ரப்புல் ஆலமீனிடம் இருந்து இறக்கப்படக்கூடிய வசனங்கள். இவர் தாமாக ஒன்றை கூறியிருந்தால் இவர்களுடைய வலதுகரத்தை பிடித்து அவருடைய நாடி நரம்பை தரித்திருப்பேன், ஒருவரும் அதற்கு தடுப்பவர் இருக்க மாட்டார் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. இந்த வசனங்கள் கேட்டபோதுதான் இஸ்லாமினுடைய உள்ளத்தில் நிலையானது என்று உமர் அவர்கள் பின்னால் காலத்திலே இதை குறிப்பிட்டு சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், உமரை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள், ஏன் பிலாலை, அம்மாரை, யாசிரை, சுமையாவை, இன்னும் எத்துணை லட்ச சஹாபாக்களை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள், அவர்களை இந்த தீனிலே நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய அன்பில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், மறுமையின் நம்பிக்கையில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், நரக பயத்தில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், சொர்க்கத்தின் ஆதரவில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, தயக்கம் என்ன? குர்ஆனை கேட்பதில் இன்பம் கண்டவர்கள் நபித்தோழர்கள், குர்ஆனுடைய வஹியின் பிரிவால் கவலை கொண்டவர்கள் நபித்தோழர்கள். ஆனால் ரமதானில் மட்டும்தான் எமக்கு குர்ஆன், அல்லது ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் என்றால்தான், நன்மை வேண்டுமென்றால் குர்ஆன், கவலை நீங்க வேண்டுமென்றால் குர்ஆன், கடன் நீங்க வேண்டுமென்றால் குர்ஆன் என்று ஒரு மந்திர புத்தகமாக அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பாடாக.